பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். கடோத்கஜா, நினைவிருக்கிறதா உன்னிடம் நான் சொன்னது, எந்த நாளில் உன்னுடைய உயிரின் தியாகத்தினால் பாண்டவருக்கு நன்மை ஏற்படுகிறதோ அன்று உனக்கு நானே தியாகம் செய்யும் வழியை காட்டுவேன் என்றேன். அந்த நாள் வந்துவிட்டது. நான் கௌரவ சேனையிலே பிரளயத்தை ஏற்படுத்துகிறேன். அதோடு கர்ணனை எனது உடலிலே அந்த அற்புத சக்தியை பயன்படுத்தும் நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறேன். தாம் அதற்காக எனக்கு ஆசி கூறுங்கள். எனது உயிர் தியாகத்தின் செயல் வெற்றி பெற வாழ்த்துங்கள். இந்த தியாகத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு தர்மத்திற்கு வெற்றி கிடைக்கட்டும். அப்படியே ஆகட்டும். இப்போது அங்கராஜன் கர்ணனை யாராலும் தடுக்க முடியாது. அர்ஜுனனால் கூடத்தார். காந்தாரி, இச்சமயம் அர்ஜுனன் கர்ணனிடம் போரிட வந்தால் அவன் உயிருடன் திரும்பி போக முடியாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் அர்ஜுனனுக்கு தன்னுடன் யுத்தம் செய்ய நினைக்க கூட விடாத அளவிற்கு அங்கராஜன் கர்ணன் மிக அற்புதமாக சாகசம் செய்கிறான். ஹே சாரதி, நமது தேரை அந்த அர்ஜுனன் பக்கம் திருப்பு. ஹே கர்ணா, அர்ஜுனனுடன் போரிட அவ்வளவு துடிப்பாக இருக்கிறதோ? தன் மரணத்தின் மீது இவ்வளவு ஆகர்ஷணமா உனக்கு? ஹே சூதபுத்திரனே, உனக்கு பாண்டவர்கள் கையால் இறக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் அதற்கு பார்த்தன் எதற்கு? நானே போதுமே உன் ஆசையை நிறைவேற்ற. வா, என்னுடன் யுத்தம் செய் கர்ணா. உன் பாணங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நகுலா. எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. யுத்த பூமியில் நீ விளையாடுவதற்காக அல்ல. போ குழந்தாய், வெளியே போ. நான் உனக்கு குழந்தையாக தெரிகிறேனா? உன்னை பார்த்தால் எனக்கு தம்பியை போன்று தெரிகிறது. நீ எனக்கு அண்ணனா? நீதான் எங்களுக்கு பரம எதிரி. ஆம் எதிரி. என்னிடமிருந்து தப்பித்துச் செல்வதை விட்டுவிட்டு என்னுடன் சண்டை செய்ய தயாராக இரு. கர்ணா, அண்ணா!
கர்ணா! பார்த்தாயா, உனது அண்ணனின் அற்புதமான சக்தியை? மெதுவாக இவ்விடத்தை விட்டு சென்று விடு. என் ஆணையை நிறைவேற்று. ஓ, போய் சொல் தன்னைத்தானே பெரிய வில்வித்தைக்காரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனிடம் சொல், கர்ணன் உன்னுடன் யுத்தம் செய்ய விரும்புகிறான் என்று. நான் உங்களைப் போல் பாலகர்களிடம் விளையாட விரும்பவில்லை. போய் சொல்லுங்கள் அவனிடம், கர்ணன் உங்களுக்கு உயிர் பிச்சை தந்து அனுப்பினான் என்று. போங்கள் சாரதி. இந்த பாலகர்களின் தேரை அர்ஜுனனிடம் எடுத்துச் செல். போ. செல் சாரதி, செல். சகதேவா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? நீங்கள் என் அறையில் எதற்கு வந்தீர்கள்? என்ன ஆயிற்று சொல்லுங்கள். நாங்கள் கர்ணனுடன் மோதினோம், ஆனால் அவன் எங்களை தோற்கடித்து விட்டான். தோற்கடித்து விட்டானா? பிறகு எதற்காக இங்கே திரும்பி வந்தீர்கள்? சண்டையிட்டு அந்த இடத்திலேயே மடிவதற்கு என்ன? நாங்கள் வீரவரணம் அடையத்தான் யுத்தம் செய்ய விரும்பினோம், ஆனால் கர்ணன் எங்களை கொல்வதற்கு பதிலாக திருப்பி அனுப்பிவிட்டான். யுத்த பூமியில் கூட தானம் செய்கின்றானா? பாண்டவர்களுக்கு அவமானத்தை தந்து தன் மரியாதையை பெருக்கிக் கொள்கின்றானா அந்த சூதபுத்திரன்? எங்களை அவமானப்படுத்தி அவன் சொல்கிறான், சிறியவர்களுடன் யுத்தம் செய்ய வரவில்லை, அர்ஜுனனை வரச் சொல். அவன் எங்களுடன் பேசும் போது தன் தம்பிகளாக நினைப்பது போல் இருந்தது. அவன் தம்பிகளாக உங்களை நினைத்தால் அதிலே தப்பென்ன இருக்கிறது? இல்லை, எதிரியுடன் உறவு முறை கொண்டாடுவது என்பது எனது வம்சத்திலேயே கிடையாது. அவன் என்னுடன் சண்டையிட விரும்பினால் நானும் அவனை எதிர்க்க தயாராக இருக்கிறேன். கர்ணன் என்ற பெயரை கேட்டாலே எனது உடம்பில் ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. பார்த்தா, கர்ணனின் சூழ்ச்சியை புரிந்து கொள். அவன் நகுலன் சகதேவனை அவமானப்படுத்தி உன்னை வேண்டுமென்றே யுத்தத்திற்கு அழைக்கின்றான். அப்போதுதான் நீ ஆத்திரத்தில் சுயபுத்தியை இழப்பாய். அவன் விரித்த சூழ்ச்சி வலையில் தானாக விடுவாய். எதை அவன் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதையே நீ செய்யப் போகிறாயா? நான் அவன் செய்த அவமானத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். நேர்ந்த அவமானத்திற்கு பதில் சொல்லலாம். பார்த்தா, எனக்கு ஏற்படும் கோபத்தினை நான் எப்படி வெளிக்காட்டுவது? மாமனே, மாமனே, இந்த அகங்காரத்தின் சத்தத்தை கேட்டீர்களா? ஆம் மருமகரே, இது அர்ஜுனனின் விசேஷ ஆயுதத்தின் ஒலி. மாமனே, இதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? அவன் தன் நண்பனிடம் சொல்கிறான், அவன் கர்ணனுடன் தர்ம வழியில் போர் புரிய போவதாக. அர்ஜுனன் என் முன் வர பயப்படுகிறான் என தோன்றுகிறது. ஆனால் நான் அவனை தப்பிக்க விடமாட்டேன். நீ ரதத்தை வேகமாக செலுத்து. உடனே அர்ஜுனனிடம் போ.
கடோத்கஜன். மருமகனே கடோத்கஜன். மாயாவி கடோத்கஜன் தன் மாயையால் அங்கராஜன் கர்ணனை தடுக்கிறானா? ஏதாவது செய், இந்த ராட்சச புத்திரனை அழிக்க விரைவாக ஏதாவது உபாயம் செய். இல்லை என்றால் இவன் நம்மை எல்லாம் அழித்து விடுவான். மாமா அவர்களே, கடோத்கஜனின் மரணம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அர்ஜுனா, பார்த்தாயா? கடோத்கஜன் கௌரவ சேனாதிபதியை திக்குமுக்காடு செய்கிறான். பீமண்ணா, உங்களுடைய மகன் உங்களை விட கெட்டிக்காரனாக இருக்கின்றான்.
யுவராஜா, இந்த பீமனின் மாயாவி ராட்சசனை எதிர்க்க நாமும் மாய வித்தைகளை காட்ட வேண்டும். இல்லை என்றால் மிகுந்த சேதத்திற்கு ஆளாக வேண்டும். ஆம் மருமகனே, ஆம், நீ சரியாகத்தான் சொல்கிறாய். ஆனால் இந்த மாயாவி யுத்தம் யார் செய்வார்கள்? அலம்போஸ், தனாயுத், உங்கள் ராட்சச நண்பர்கள். ஒரு வழி இருக்கிறது. அந்த மாயாவிகளை நான் ஆவாகனம் செய்கிறேன். மாயாவி அலம்போஸ், மாயாவி அனாயுத், உங்கள் நண்பன் துரியோதனன் அழைக்கின்றான். உங்களின் சேவை எனக்கு தேவையாக உள்ளது. உடனே வெளிவாருங்கள், வெளிவாருங்கள், வெளிவாருங்கள். வணக்கம் யுவராஜே. எங்களை எதற்காக அழைத்தீர்கள்? நண்பர்களே, இந்த மாயாவி கடோத்கஜன் நம் கௌரவ படைகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை எதிர்த்து போராடி அழித்து விட வேண்டும். கவலைப்படாதே நண்பா, நான் அவனை தீர்த்து கட்டுகிறேன். போன முறை தப்பித்து விட்டார், இப்போது ஒன்று அவன் இருக்க வேண்டும். அல்லது நான் விடை தாருங்கள், வெற்றியோடு வாருங்கள். கடைசியில் இருவரும் என்னுடன் சண்டையிட வந்துவிட்டீர்களா? உன்னை கொல்ல வந்துள்ளோம். அங்கே பார்த்தாயா இரண்டு கடோத்கஜன்கள்? Oh!
கஜா. அனாயுதா, அனாயுதா. Ha 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 ha